ஓம் சாந்தி. அனைத்து மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் அனைவருக்கும் மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மா மல்லிகை சுதாமலரின் இனிய சுப காலை வணக்கம் உரித்தாகட்டும். இன்று பாபா என்ன வரதானம் கொடுக்கிறார்கள் என்று பார்க்கலாமா? அனைவரும் பாபாவிடமிருந்து வரதானம் வாங்கிக் கொள்ள ரெடியாகிவிட்டீர்களா? ஞானம் நிறைந்த ஆத்மாக்களே, வாருங்கள் இன்றைய வரதானம். ஒவ்வொருவரின் சுபாவ சம்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டு மோதலுக்கு பதிலாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர் ஆகுக. இவ்வளவு அழகான வரதானம் பாபா இன்று நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரின் சுபாவ சம்ஸ்காரத்தை தெரிஞ்சிட்டு அவங்க கிட்ட மோதிட்டே இருக்கக்கூடாது. நம்ம பாதுகாப்பா இருந்துக்கணும். மோதிட்டே இருந்தா என்ன ஆகும்? நம்மளுடைய ஸ்திதி கெட்டுவிடும், நேரமும் வீணாகிவிடும். அதான் பாபா சொல்றாங்க. இந்த வரதானத்துக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? எந்த ஒரு விஷயத்தையும் சிறியதாகவோ பெரியதாகவோ ஆக்குவது இது தன்னுடைய புத்தியின் மீது தான் இருக்கிறது. ஒரு விஷயம் வருதுன்னா அதை சின்னதாகவோ பெருசாகவோ நம்மளால தான் முடியும். நம்ம கையில தான் இருக்கு. அது புத்தியால பெருசாகவும் ஆக்கலாம், அதே புத்தியால சின்னதாக்கி ஒண்ணுமே இல்லாம செஞ்சிடலாம். எப்பொழுது ஒருவர் மற்றவரின் சுபாவ சம்ஸ்காரங்களை தெரிந்து கொண்டால் ஞானம் நிறைந்தவர்கள் ஒருபோதும் யாருடைய சுபாவ சம்ஸ்காரத்தின் மீது மோதல் ஏற்படாது. ஒருத்தவங்களோட சம்ஸ்காரத்தை தெரிஞ்சிட்டோம்னா இதுதான் தெரிஞ்சிருது, நம்மளால அதை மாத்த முடியுமா? முடியவே செய்யாது. அப்பா எதுக்காக மோதணும்? மோத மாட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எப்படி யாருக்காவது இங்கு குழி இருக்குது, அங்க கல் இருக்கு, மலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு கொண்டார்கள் என்றால் ஒருபோதும் மோத மாட்டார்கள். என்ன செய்வாங்க? ஒதுங்கி செல்வார்கள். அதுபோல நீங்கள் கூட ஒதுங்கி செல்லுங்கள். இப்படிதான் அவங்களோட சம்ஸ்காரம் தெரிஞ்சு போச்சுல. தெரியாட்டினா பரவாயில்ல, தெரிஞ்சிருச்சு. அப்ப என்ன செய்யணும்? அதுல போய் மோதிட்டே இருந்தா என்ன ஆகும்? இப்ப ஒரு பெரிய பாறாங்கல்லே இருக்கு, அதை தாண்டி நம்ம போகணும். அந்த கல்லை வந்து நம்ம மோதிட்டே இருந்தா, கல்லு கூட மோதிட்டே இருந்தா நம்ம கால் தானே வலிக்கும். அப்ப என்ன செய்வோம்? தள்ளி போயிடுவோம். இப்ப ஒரு குழி இருக்குதுன்னா தெரிஞ்சிருச்சு குழி இருக்குன்னு, கால் அங்க கொண்டு போய் வைப்போமா? சுதாரிச்சுக்குவோம், தள்ளி போவோம், அங்கிட்டு சுத்தி போவோம். அதே மாதிரிதான் ஒருத்தவங்க இதுதான் சம்ஸ்காரம்னு அவங்க இது தெரிஞ்சிடுச்சுன்னா, அவங்களுடைய குணங்கள் தெரிஞ்சிடுச்சுன்னா என்ன செய்யணும்? மோதுவதற்கு பதிலாக ஒதுங்கி செல்லுங்கள், பாதுகாப்பா இருந்துக்கோங்க. அதுக்காக எந்த ஒரு வேலையிலிருந்தும் ஒதுங்கக்கூடாது, சேவையிலிருந்து ஒதுங்கவே கூடாது. ஆனால் தன்னுடைய பாதுகாப்பின் சக்தியின் மூலம் மற்றவர்களையும் கூட பாதுகாக்க வேண்டும். இதுதான் ஒதுங்கி இருப்பதாகும். தன்னுடைய சக்தியால நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும், மற்றவர்களையும் பாதுகாக்க வேண்டும். இதுதான் ஒதுங்கி இருப்பது ஆகும். புரிஞ்சுதா? இன்று ரொம்ப ரொம்ப அழகான வரதானம் பாபா கொடுத்துருக்காங்க. ஒருத்தவங்களுடைய சுபாவ சம்ஸ்காரத்தோட மோதாம நாம் விலகி செல்ல வேண்டும். இன்று நாள் முழுவதும் இந்த வரதானத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் தாரணை செய்து மாஸ்டர் ஞானம் நிறைந்த ஆத்மாவாக ஆகிவிடுவோம். யாருடனும் மோதலில் செல்வதற்கு பதிலாக என்ன செய்யணும்? ஒதுங்கி போய்விடுவோம். அச்சா ஓம் சாந்தி.